ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்பிங் க்ரீமை எப்படி பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விப்பிங் க்ரீம் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கிறேன், க்ரீன் கலர். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேக் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளோட பால் கவர் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மூணு பேக் வந்து நான் எடுத்துருக்கிறேன், அதில் எண்டில் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் நோசில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நம்மளோட இஷ்டம்தான், எல்லா டிசைன்லையுமே நோசில் வந்து கிடைக்கும், எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோட் உள்ள நோசில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு கிளாஸில் இந்த பைப்பிங் பேகை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதனால தான் இது மாதிரி கிளாஸில் வச்சு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒயிட் கலர் க்ரீமை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நேராக எடுத்து விட்டுக்கலாம். அந்த பேகை எடுத்து விட்டுட்டு அந்த க்ரீம் வந்து அந்த எண்டுக்கு வர்ற மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறொரு பைப்பிங் பேக் எடுத்துருக்கிறேன். பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளோட நோசில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த க்ரீம் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பைப்பிங் பேகை இந்த பைப்பிங் பேகுக்குள்ளே நான் வந்து உள்ளே வந்து போட போகிறேன். அதாவது கரெக்டாக அந்த எண்டு வந்து இந்த இதில் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்டு வந்து அந்த ஸ்டார் நோசில்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து நல்லா அழுத்தி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ மேலே வந்து இதை வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கலாம். எதுக்கு ரெண்டு பைப்பிங் பேகுன்னு வச்சுருக்கோம்னா, நம்ம கையில் வந்து க்ரீம் வந்து ஒட்டாது, அதுக்காக தான் ரெண்டு பைப்பிங் பேக் வந்து நான் போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். இப்போ மேலே இருந்து இதை வந்து அழுத்தினோம்னா க்ரீம் வந்து இது வழியாக வெளியில் வந்துடும், அழகாக தெரியுது பார்த்திங்களா, இது வழியாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கிற க்ரீமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணோம் பார்த்திங்களா, அது மாதிரியே வேறொரு பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து டபுள் கலரில் நம்மளுக்கு டிசைன் வேணும், இல்லை ட்ரிபிள் கலரில் வேணும்னா, இப்போ இந்த மெத்தட் படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக வரும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதுலேயும் எண்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மேலே இருந்து அழுத்தும் போது அது வழியாக சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்து அந்த ஒரே ஒரு டாட் உள்ள நோஸில் வச்சுட்டு ஒரு பைப்பிங் பேக்குள்ளே இதையும் உள்ளே வச்சுட்டு நான் வந்து டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக் வீடியோவும் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த கேக்லேயும் நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்க க்ரீம் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து பேர் எழுதிக்கிறேன். எழுதி ஒரு ஹார்ட்டும் போட்டேன். இப்போது அந்த பைப்பிங் பேக்கில் வந்து எடுத்துட்டேன், அந்த க்ரீம் ஃபில்லப் பண்ண அந்த பைப்பிங் பேக்கை. இப்போ இது ரெண்டையும் வேறொரு பைப்பிங் பேக்கில் நான் உள்ளே வந்து வச்சுக்கிறேன். இது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் நோசில் வந்து அந்த பைப்பிங் பேக்குள்ளே உள்ளே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக அந்த நோசிலுக்குள்ளே விழுற மாதிரி கரெக்டாக வச்சிடணும். இது மாதிரி சூப்பராக போய் விழுந்திருக்கு பார்த்தீங்களா. இதுமாதிரி ட்ரிபிள் கலரில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், சூப்பராக நம்மளுக்கு டிசைன் வரும். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுமாதிரி ஒரே ஒரு டாட் கொடுக்குறேன், அப்போ வந்து அந்த ஸ்டாரோட டிசைன் வந்து சூப்பராக அதில் வந்து விழும். இதேமாதிரி டாட் டாட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம வந்து ரவுண்டாகவும் இப்படி கோடு மாதிரி போட்டாலும் சூப்பராக டபுள் லேயரில் சூப்பராக வரும். அதேமாதிரி இதை வந்து கொஞ்சம் சைடாக சரிச்சு பிடிச்சிட்டு இப்படி மேலே மேலே மடிப்பு மடிப்பாக கொடுத்தாலும் சூப்பராக நம்மளுக்கு வந்து டிசைன் வந்துடும். பார்த்திங்களா, அழகாக டபுள் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதுமாதிரி ட்ரிபிள் கலர்லேயும் நம்ம பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், சூப்பராக வரும். இப்போது இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து செரி வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து வேறொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன்.
சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட்டை கூட நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை வந்து நல்லா துருவிட்டு இது மேலே கூட நம்ம அப்படியே தூவி விடலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ சைட்லேயும் இது மாதிரி டோட் டோட்டாக வச்சுக்கிறேன். நம்ம நீளமாக கோடு போட்டாலும் சூப்பராக இருக்கும், நம்ம இஷ்டம்தான். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுமாதிரி நோசில்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. சூப்பராக நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு கேக் கட் பண்ணும்போது நான் வந்து எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக இதேமாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் மீனூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.